பின்னர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். கனடிய செய்திகள். கனடா நாட்டில் உள்ள டொரண்டோவை சேர்ந்தவர் ஏஞ்சல் என்பவர். இவருக்கு வயது 33. ஏஞ்சலுக்கு முகநூல் மூலம் 23 வயது இளைஞரோடு பழக்கம் ஏற்பட்டது. அவரை வணிக கட்டிடங்களை சுத்தம் செய்யும் பணியில் ஏஞ்சல் சேர்த்திருந்தார். இருவரும் பல இடங்களில் இணைந்தே பணியாற்றினர். இந்நிலையில் இளைஞர் மீது பாலியல் ரீதியான தாக்குதல் இருந்ததாக அவர் போலீசில் புகார் கொடுத்துள்ளார். ஏஞ்சல் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்திய செய்திகள். பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் நூல் வெளியீட்டுக்கு பிறகு அக்கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை செய்தியாளர்களிடையே பேசினார். அப்போது அவர் ஆளுநர் வாகனம் தாக்கப்பட்டது தொடர்பாக அமித்ஷாவிடம் நேரடியாக முறையிட உள்ளதாகவும், அமித்ஷாவிற்கு தான் அனுப்பிய கடிதம் குறித்து உள்துறை அமைச்சகம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் என்றும் குறிப்பிட்டார். பின்னர் தமிழக பாஜக இன்று முதல் மத்திய அரசின் திட்டங்களுக்கு தமிழில் பெயரிட்டு அலுவல் குறிப்புகள் விளம்பரங்களில் பயன்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். பிரதமர் பதவியில் இருப்போருக்கு நாலா பக்கமும் இடிப்பல பிரச்சனைகள் இருக்கும் என்றும், தன்னை விமர்சிப்போர் அனைவரையும் 3 மாத குறை பிரசவத்தில் பிறந்தவர்களாக பிரதமர் கருத வேண்டும், ஏனெனில் அவர்களுக்கு வாயும் காதும் இருக்காது. இதனை பிரதமருக்கு டிப்ஸாக கூறுகிறேன் என்று திரு கே பாக்யராஜ் கூறியிருந்தார். இது மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ளது. விமர்சிப்பவர்களை 3 மாத குறை பிரசவத்தில் பிறந்தவர்களாக கருத வேண்டும் என்று திரு பாக்யராஜ் பேசியது பெரும் சர்ச்சையை கிளப்பியதால் அவர் தற்போது அதற்கு மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளார். அவனுக்கு இன்னும் வாயும் வரல, காதும் கரெக்டா இல்லை, அப்படிதான் நம்ம பிரதமர். இன்னைக்கு காலையில் ஒரு ஃபங்க்ஷனில் நான் வந்து பேசினதில் குறப்பிரசவத்தில் பிறந்தவங்க அப்படின்னு சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப தப்பான ஒரு அர்த்தத்தை உண்டு பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டப்போ எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறது வந்து குறைப்பிரசவத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் சொன்ன மாதிரி கிராமத்தில் 1-2 மாதம் முன்னால் பிறந்தவங்க அதை வந்து அப்படி குறைப்பிரசவத்தில் பிறந்தவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்ககிட்ட எந்த குறையும் இருக்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. மற்றபடி மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நான் அவங்கள வந்து ஒரு அக்கறையோட ஒரு இதாக தான் நான் எப்போவுமே பார்த்துட்டுருக்கிறேன். இன்றைக்கெல்லாம் என்றைக்கும் அப்படி தான் நான் பார்த்துட்டுருக்கிறேன். அதனால் நடந்ததில் வந்து தவறுதெல்லாம் அப்படி அது வந்து இப்படி நான் சொல்லி போனோம் அப்படின்னு யார் நினச்சிருந்தாலும் யாருக்கு வலிச்சாலும் நான் அவங்ககிட்ட அவனுடைய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள மாநகர போக்குவரத்து கழக பணிமனையில் புதிதாக கட்டப்பட்ட தொழிலாளர் ஓய்வறையை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடையே திரு மா சுப்பிரமணியன் பேசினார். தமிழகத்தில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயம், உயிர் மேல் அக்கறை இருந்தால் பொதுமக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் பதிலளித்தார். தமிழகத்தில் புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், விரைவில் புதிய பேருந்துகள் வரும் என்றும் கூறினார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி சென்னை சத்தியமூர்த்தி பவனில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். ஆளுநர் மாநில அரசின் நலன் கருதி செயல்பட வேண்டும், மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும் போன்றவற்றை வலியுறுத்தி வருகிற 28ஆம் தேதி ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடைபெற இருப்பதாக தெரிவித்தார். அதை நினைக்க கூட இந்த மாநிலத்தினுடைய நலன் கருதி செய்யப்படுகிற விஷயம், இதில் போய் ஒரு ஆளுநர் குறுக்கே நிற்க கூடாது, இல்லை அது தப்பு இல்லை. ஆளுநரே முதல்ல அதை உணரணும், ஆளுநரை ஆதரித்து பேசுகிறவர்கள் அதை உணரணும், இல்லைன்னா அப்படி பேசுகிறவர்கள் எல்லாம் சரித்திரத்தினுடைய குப்பை கொடையில் தூக்கி எறியப்படுவார்கள், மக்கள் அவங்கள நிராகரிப்பாங்க. மூத்த இயக்குநரும் வெற்றிப்பட தயாரிப்பாளருமான திரு டி ராமராவ் இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 83. அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த், விஜய் ஆகியோரை வைத்து எண்ணற்ற படங்களை தயாரித்தவர். திரைத்துறையினருக்கு ராமராவின் மறைவு பேரிழப்பாகும். ஆப்லர் ஹெச்டி கனடா சார்பாக திரு ராமராவ் குடும்பத்தினருக்கும் திரைத்துறையினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய திரைப்பட துறையில் அவரது சிறந்த பங்களிப்பிற்காக எண்ணற்ற விருதுகளையும் அங்கீகாரங்களையும் பெற்றவர் திரு ராமராவ். ஸ்ரீ லக்ஷ்மி ப்ரொடக்ஷன்ஸ் பேனரில் தமிழ் படங்களை தயாரித்தவர். இவரது மிகச்சிறந்த படமாக சம்திங் சம்திங், யூத் போன்றவை இன்றும் பேசப்படுகிறது. உலகச் செய்திகள்.
கொழும்புக்கு அருகே உள்ள ரம்பகனாவில் கடுமையான எண்ணெய் தட்டுப்பாடு விலைவாசி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலியானார். இதனால் அங்கு பெரும் பதற்றம் நிலவியது. இதுகுறித்து இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் தனது ஆழ்ந்த கவலையை ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ரம்பகண்ணா சம்பவத்தின் முடிவு வருத்தமடைய செய்வதாகவும் அனைத்து விதமான வன்முறைகளையும் கடுமையாக கண்டிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். போலீசாரும் போராட்டக்காரர்களும் கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி பெற்றுத் தரப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். Please like and subscribe to Abler HD Canada and press the bell icon to get new video updates.